ஆனாலும் கர்த்தருக்கு உரியாக அவர் எங்களை நடத்தினார், பாதுகாத்தார், எங்கள் யாவருக்கும் நல்ல சரீர சுகம் கொடுத்தார். கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கியது. எங்களை பொருளாதார தேவைகள்லாம் கர்த்தர் சந்தித்தார். அந்த மிஷினரி குடும்பத்துக்காக நீங்களும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தொடர்ந்து அவர் வைராக்கியமான ஊழியக்காரர். ஸ்தோத்திரம். எங்களுக்கும் தேவையானது சமைத்து கொடுப்பாங்க, முடிச்சுட்டு ஊழியத்துக்கு எங்களோட கூட வந்துடுவாங்க. அவ்வளோ ஸ்பீடாக அவங்க எல்லா வேலையும் பார்த்து ஊழியத்துக்கையும் அவர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஏன்னா அவர்கள் பொது ஒரு இடத்துல புதியதாக இடத்தை வாங்கி அவர்கள் தேவாலயம் கட்டிருக்கிறார்கள். அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க 50,000. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, எங்ககிட்ட ஒரு 4 பவுன் நகை இருந்துச்சு, அதை விட்டுட்டோம். இப்போது அதுக்கப்புறம் உங்களை பணம் கொஞ்சம் பணம் தேவைப்பட்டிருக்கு, 10,000 ரூபாய். நாங்கள் இது குறித்து பேசி கொஞ்சம் புது ஒரு நானே வந்து கேட்டார், நீங்கள் பிரச்சனை கட்ட இடம் சொல்லிக்கலாம், ஆமான்னு சொன்னோம். அப்போது அவர் நான் ஒரு 10,000 கொடுத்துருன்னு சொல்லி அவர் பணம் கொடுத்தார். அந்த 10,000 தான் நமக்கு தேவை இருந்துச்சு. அந்த அட்வான்ஸ் கொடுக்குற நம்ம வாக்கு கொடுத்துருக்கு. தேவையான அந்த 10,000 அவரே கேட்டு கொடுத்தார். இதுவரைக்கும் அவருடைய கடைகளாக கொடுத்ததே இல்லை, ஆனால் அவரே கேட்டு வந்து அந்த பணம் கொடுத்தார். அதை நம்ம அட்வான்ஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த இடத்தை வாங்க கொண்டு சுத்தம் பண்ணோம். சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். சபை கட்டணம் நீங்களும் செபீங்க. அந்த மலையில் ரொம்ப தேவை. ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனால் இன்னும் அவர்கள் நாடுக்குள்ளே எல்லா சுவிசேஷம் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அவங்க மனது பூர்ணமாக மனதிருப்பி ஆண்டவருக்குள்ளே வரணும். கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு என்ற பலனை கர்த்தர் யோகா சிலைகளுக்காக சேரும்போது கர்த்தர் அவன் சிறை இருப்பார் மாற்றினார். ஸோ நம்ம சிறை இருப்பு மாறணும். நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கும். நான் இருந்து கர்த்தருக்கு ஒரு வீட்டை கட்டாமல் என்ன கட்டி மேல் நான் நேரப்பாட்டு சொன்னேன், ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஒரு வீடு கேட்டார். நான் தான் எல்லாம் அனுப்பி சொன்னார் உங்களுக்கு ஒரு வீடு இல்லையா? ஆமாம். நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும்போது கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக சொல்கிறோம். அடுத்த மாதம் கொல்லிமலைக்கு போக இருக்கிறோம். அதுக்காக ஜோம் பண்ணி கொள்ளுங்கள். இந்த கொல்லிமலையில் இருக்கிற ஜனங்கள் மனதிருக்கணும். கொல்லிமலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அங்கே ஏற்கனவே பல காரியங்கள் இருக்கிறது. மனுஷியம் சொல்வாங்க சில காரியங்களை, பூசாரிகள், முனிவர்கள் எல்லாம் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. சோதனம், நிறைய மந்திரம் செய்வது சுத்தனையெல்லாம் அங்கே நிறைய பண்ணப்படும். இன்னும் காரியங்கள்லாம் அங்கே இருக்கிறது. சோதனம் கர்த்தர் எப்படியாவது அந்த ஜனங்களை சந்திக்கிறது இருக்காங்க. சோகப்படுங்க. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமைண்டால். ஸோ இப்போ நாம் செய்திருப்போம். மீண்டுமாக நாம் இந்த யோவான் 9 அதிகாரம் 7 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ ஜனங்களே, இந்த பகுதியில் அந்த குருடன் எப்படி சுகமானான் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே நன்றாக தெரிந்தது தான். சொல்றோம். ஆனால் மீண்டுமாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இதிலிருந்து பேசும்படியாக நம்ம ஜெபத்தோடு இருக்கலாம். இந்த குருடன் அந்த 1வது வசனத்தில் பார்க்குறோம். அவங்க இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களும் கடந்து போகும் பொழுது இந்த குருடனை பார்த்து சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேள்வி கேட்டார்கள், இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமா என்று சொல்லி கேள்வி கேட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னாரு, இவன் செய்த பாவம் அல்ல,
உன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனை நாமும் மகிமைப்படும்படி இப்படி பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஆமா, ஒவ்வொருவரை குறித்து, உங்களை குறித்து தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் சரியாக அதை அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிம்மதியாக ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கூடனுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். அப்படி சொல்றார், நான் உலகத்தில் இருக்கேன், உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் தலையிலே துப்பி உமிழ்நீரால் சேருண்டாக்கி அவன் கண்ணு அந்த கூடனுடைய கண்களிலே பூசி, நீ போய் சீரோவம்பலத்திலே கழுவு என்றார். அவன் அப்படியே போய் கழுவி என்ன பண்ணான், பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஆமென். அன்னாளர்களே, இந்த குருடனை இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பார்த்து அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். அவர் அற்புதம் செய்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான காரியங்களாக இருக்கிறது. சிலருக்கு கண்கள் மேல் கைகளை வைத்து அவர் மார்பனை செய்வார், குஷ்டரோகி தொட்டு அவளை சுகமாக்குவார் இல்லையா. ஒருத்தனை பார்த்து உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லுவார். இப்படி ஆண்டவருக்கு பூமியில உலகத்துல மனிதனாக இருந்த நாட்களிலே ஏராளமான அற்புதங்களை அவர் வித்தியாசமாக செய்தார். இப்பொழுது இந்த குருடனை பார்க்கும் பொழுது இவனுடைய கண்களில் ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையை போக்கும்படியாக அவர் உமிழ்நீரினால் சேர் உண்டாக்கி அவர் கண்களின் மேல் பூசி போய் கழுவு என்று சொல்லி அனுப்பினார். இந்த குருடனுக்கு கண்ணுல பிரச்சனை, அதனால அவனுக்கு என்ன பார்வை இல்லை. அநேகருக்கு அநேக காரியங்களை குறித்து நாம் பேசல வாசிக்கிறோம், பிரச்சனை இருக்கிறது. ஒருவனுக்கு சூமிலை கை இருந்தால் அவனுக்கு கையில பிரச்சனை இருந்தது. ஒருவர் சப்பானியா இருந்தால் அவனுக்கு கால்கள் பிரச்சனை இருந்தது. இப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த குருடன் சரியாக பார்க்க முடியல, பார்வையற்றவனாக இருந்தான். ஆகினாலே இவன் பார்வையை வேண்டும் என்று ஆண்டவர் தரையை தும்பி சேருண்டாக்கி அவன் கண்களை பூசி போய் கழுவு என்றார். அவன் ஒரு வார்த்தை கேட்கல, ஆண்டவரே நான் அந்த குருடன் வச்சேன், நான் எப்படி போக முடியும், எனக்கு பார்வை இல்லையே அப்படி சொன்னானா? சொல்லவே இல்லை. அவன் போய் கழுவி பார்வையடைந்தான். போய் கழுவி பார்வையடைந்தான். போகிறான், எப்படி போனான் எப்படி வந்தான் நமக்கு தெரியாது. யாராவது உதவி கேட்டு போயிருக்கலாம். ஆனால் அவன் போய் பார்வையடைந்தான். அவன் ஒரு முயற்சி செய்தான், நான் பார்வையடைய வேண்டும், ஆண்டவர் என்ன போய் கழுவு சொல்றாரு, ஆகினாலும் நான் கழுவி பார்வையடைவேன் என்று சொல்லி அவன் நடந்து போனான். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கும் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறதை செய்யணும். ஆமே. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். அவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள
அமே நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு தான் இப்படி இருக்குது அப்படி இருக்குது உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு தான் தெரியும் நான் பண்ண கஷ்டம் இப்படி எழுதுதான் சூழ்நிலையை பார்த்து இன்றைக்கு அநேகர் பேசி கொண்டிருப்பார்கள் ஆனா ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல அவர் சொல்லுகிறதை செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் அல்லேலூயா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் லாசருவை அவர் உயிரோடு எழுப்பினார் லாசருவே நீ வெளியே வரும் சொல்லியிருந்தா அவர் வெளியே வந்திருக்க மாட்டாரா வந்திருப்பார் கல்லை எடுத்து போடுங்கன்னு சொன்னார் என்ன சொல்றாரு கல்லு எடுத்து போடுங்கள் ஏன் நம்ம ஏற்கனவே சொல்லிச்சு நார்மே நாலுமே ஆயிற்று நாலுமே இன்றைக்கு அப்படிதான் அநேக தன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறதற்கு அவர்களை தடையா இருக்கிறார்கள் அவர்கள் சில காரியங்களை சொல்லுகிறார்கள் ரிப்போர்ட் எப்படி சொல்லுது அது எப்படி சொல்லுது டாக்டர் எப்படி சொன்னாங்க அவங்க எப்படி சொன்னாங்க அவங்களுக்கு இப்படிதான் இருந்துச்சு உங்களை அதெல்லாம் யாரும் கேட்டாங்களா இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு செய்யே நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் என்று நாம் சரியாய் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்ம அதெல்லாம் யோசிக்க மாட்டோம் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வோம் அவர் சொன்னார் இந்த குருடன் போனான் கழுவினான் பார்வையடைந்தான் ஸ்தோத்திரம் அருமையான தெய்வ பிள்ளைகளே நம்ம கூட பார்வை சரியாகும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் எப்படியோ இருக்கிறாங்க ஆனால் பார்வை என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று இல்லையா அதனால தான் அன்று சொன்னாரு நான் இந்த உலகத்தில் இருக்கேன் இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கிறேன் ஒளியாக இருக்கிறேன் ஆமாம் இந்த உலகத்துக்கு நான் ஒளியா இருக்கிறேன் அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய தேவன் நமக்கு ஒளியா இருக்கிறார் பற்றிக் கொள்கிறார்களோ அவர்கள் வெளிச்சத்தில் நடப்பார்கள் அமே ஆமா அவரை நீங்கள் நானும் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு என் பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் ஒரு விசாரி யோசிச்சுப்போம் நல்லா தான் பார்வை இருக்குது நானாவது கண்ணாடி போட்டுக்கிறேன் நீங்களாம் கண்ணாடிலாம் போடல காரணம் என்னன்னா எனக்கு கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு நான் நீங்கள் கண்ணாடி போட வேண்டிய நிலையில இன்னும் இல்லை அதனால நல்லா பார்க்குறீங்க அப்படி தானே தோன்றும் அந்த பார்வை நான் சொல்லலை இது சாதாரண பார்வை அருமையான தெய்வ பிள்ளைகளே நம்ம சரியாக பார்க்க வேண்டியது இருக்கிறது ஸ்தோத்திரம் அண்ணன் நல்லா தான் தெரியுது ஆண்டவர் இயேசு சொன்னார் நான் பார்க்கறேன் சொல்றதுனால தான் நீங்க பாவம் செய்யறீங்க நான் காண்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா இந்த ஒரு 9 41 வசனம் நினைக்கிறேன் வசிங்க இயேசு அவரை நோக்கி நீங்கள் குருடராய் இருந்தால் நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது உங்களுக்கு பாவம் இராது நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியாலே நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியாலே உங்கள் பாவம் நிறைந்திருக்கிறது உங்கள் பாவம் நிறைந்திருக்கிறது பார்த்தீங்களா நீங்க குருடராய் இருந்தவங்களுக்கு இல்ல பாவம் இராது நீங்க பாக்கற சொல்றீங்க இல்ல அதனாலதான் உங்க பாவம் இருக்குது நிறைந்திருக்கிறது எப்படி பாக்குறீங்க அதுதான் முக்கியம் அன்பானவர்களே நீங்க எப்படி பாக்குறீங்க அதுதான் ஆண்டவர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் என் மகள் என் மகன் எப்படி பாக்குறாங்க அவங்க பார்வை எப்படி இருக்கிறது ஸ்தோத்திரம் நீதிபதிகள் 4:25 வசனம் நினைக்கிறேன் வாசிங்க 4 உன் கண்கள் எப்படி பார்க்கணுமா நேராய் நோக்க கடவுது உன் கண் இமைகள் எப்படி இருக்கணுமா உனக்கு முன்னால செம்மையா பார்க்கணும் செம்மையா மாசு மரம் இல்லாம குற்றம் இல்லாம நீங்க பாருங்க நீங்க ஒருத்தர் பார்க்கும்போது பேசும்போது அவங்களுடைய கண்ணை பார்த்து பேசணும் எப்படி பார்த்து பேசணும் அவங்க கண்ணை நீங்க பார்த்து பேசணும் ஆமா உங்க கண்ணு வேற எங்கெல்லாம் போக முடியாது உங்க கண்கள் செம்மையாய் பார்க்கணும் ஆமா நேரா பார்க்கணும் அக்கம் பக்கம் சைட்ல எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல சோதனம் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்க ஒரு முறை பார்த்தா பாவம் இல்லை
ரெண்டாவது முறை திருப்பி பார்க்கும்போது அதில் தப்பு இருக்குது. நான் சொல்றது புரியுதா? நீங்கள் போவீங்க, ஒருத்தரை பார்ப்பீங்க, நீங்கள் போயிட்டு பார்க்காம இருக்க முடியாது, யாராலும் பார்ப்பாங்க. ஆனால் ரெண்டாவது முறை திருப்பி பார்க்குறீங்க பாருங்க, அங்கேதான் தப்பு. புரியுதா என்ன சொல்றது? ஆமாம், உங்க அதனால தான் தேவன் சொல்லுகிறார். நமக்கு உங்க பார்வையிட்டு இருந்தான் சபையா இருக்கணும்ப்பா, ஜாக்கிரத சபைய பாரு, ஒழுங்கா பாரு. ஆமா, அங்க இங்க பார்க்காது. அந்த காலத்துலாம் கல்யாணம்னா புது பொண்ணுக்கு சொல்லுவாங்க, நீ நடக்கும்போது உங்களுடைய பெருமையில பார்த்து நடக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆமா குனிஞ்சு நீ என்ன வழியோ அதை பார்த்துக்கோ, அந்த பக்கம் இந்த பக்கம் உன் பார்வை போகக்கூடாது. அதுக்காக சொல்லுவான் அப்படி வழித்தவரை செய்வதற்கு ஒரு காரணமாயிடும்.
அடைந்தான்
டெய்லி நம்ம சோப் போட்டு கழுவுறோம் அது வேற விஷயம். அதனால அது சுத்தமாக போகிறது இல்லை, அது உடம்பு தான் சுத்தமாகும். ஆனால் நீங்கள் தெளிவடைய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தெளிந்த பார்வையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கு ஏற்றபடி நீங்கள் பார்த்தவர்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உங்கள் கண்கள் கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா. தன்னுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதா. இன்னைக்கு கழுவுடைய மொழியினை குறித்த எத்தனையோ பேரை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறது. நாகமான குறித்து கூட பார்க்கணும். அவரை எலிசா தீர்க்கதரிசி யோர்தான் சொல்லு. காரணம் என்னன்னா, இவனுக்கு கண்ணுதான் பிரச்சனை, அவருக்கு டோட்டலாக எல்லாமே பிரச்சனை சொல்லு. ஏன்னா அவர் தேவனை அறியாத ஒரு மனிதன். அவருடைய முழுதும் சொல்லவில்லை, மெய் வாய் மூக்கு செவி ஆவி ஆத்மா எல்லாமே டோட்டலாக ஏழ்மையே வச்சேன். ஆமாம், அதனால தான் இப்போ எழுதுற முழுதா சொல்லு. இன்னைக்கு நீங்கள நான் எப்படி இருக்கிறோம், ஆண்டவர் அறிந்து இருக்கிறோம், அவருடைய வசனத்தை கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், நம்முடைய கண்கள் எவ்வளவு மாதிரி பார்க்கிறது கழுவப்பட்டிருக்கிறதா, தெளிவான பார்வை இருக்கிறதா சுதந்திரம் யாராவது பார்க்கணும். நீங்க வாழ்க்கையில ஜெயம் பெறணும்னு சொன்னா அருமையான தேவக்குடைய கட்டாயம் முதலாவது ஒரு கண்களை கத்திருக்கு ஒப்பு கொடுக்கிறார் சொல்லுகிறார். அவர் ஒரு பெரிய மனுஷன், வயசானவர், அவர் இளைஞர் அல்ல, ஒரு வாலிபன் அல்ல. அன்பானவரை அவர் குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவருக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, 10 பிள்ளைக்கு அப்ப இருக்கிறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அவருக்கு சோதனை வருது. அந்த பிள்ளைகளும் சின்ன பிள்ளைங்க மாதிரி இல்லை எல்லாமே. ஆமா, எல்லாமே குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகள். அப்படின்னா அவருக்கு என்ன இருக்கு வயசு, ஒரு 50 இருக்கணும் இல்லை சொல்றேன். 60-70 வயது இருக்கும். அவர் சொல்றாரு, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தான் ஒரு கண்ணிக்கு நோக்கமாக இருப்பது எப்படி ஒரு கேள்வி. அன்பானவர்களே, இந்த பாவத்துக்கு இந்த கண்களுக்கு இந்த பார்வைக்கு வயசெல்லாம் இல்லை. பிசாசு எந்த வயசுலயும் மனுஷனை தாக்குவான். ஆமா, எப்ப எந்த வயசுலயும் அவன் தொடுவான், எந்த வயதுல உங்களை பாவத்திலே தள்ளுவான், தீமையிலே தள்ளுவான். ஆகினாலே அவர் சொல்லுகிறார், அவரை போல ஒரு பெரிய மனுஷன் இல்லை. ஸ்தோத்திரம். ஆரம்பத்திலேயே அங்க சொல்றாரு, உத்தமன் சன்மார்த்து தேவனுக்கு பயந்து விளங்குகிறவன். ஆமா, எவ்வளவு சாட்சி, ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். மனுஷன் நம்ம பண்ணியிருக்கிறோமா, நம்முடைய கண்கள் உடன்படிக்கை கண்களா? அன்பானவர்களே, உங்களுடைய கண்கள் உடன்படிக்கை செய்யப்பட்டதா? இன்றைக்கு நான் எப்படி பார்க்கிறேன், இன்றைக்கு நான் பார்க்கிறது சரிதானா? ஒவ்வொரு நாளும் தற்பரிசோதனை செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்மை தற்பரிசோதனை பண்ணணும். ஸ்தோத்திரம். அந்த யோபு பக்தன் சொன்னது போலவே நீங்களும் கேள்வி கேட்கணும். நம்முடைய கண்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய கண்கள் தெளிவாய் பார்க்கிறதாக, பரிசுத்தமாய் பார்க்கிறதாக இருக்கணும். நிச்சயிக்கப்படத்தக்கது என்ற அந்த வார்த்தை நமக்குள்ள மறக்க கூடாது. அமேன். ஒரு வரும்போது தான் பாவம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு டிரெஸ் பார்த்து ஆசைப்படுறாரு இல்ல? ஆமா, ஒருவருடைய ஏதோ ஒரு வண்டியை பார்த்துட்டு ஆசைப்படுறாரு. உண்மை சொல்றேன், இதுவரைக்கும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும்னு நான் ஜெபம் பண்ணதே கிடையாது.
எனக்கு ஒரு பெரிய வீடு கொடுங்க ஆண்டவரே, ஒரு நல்ல கார் கொடுங்க ஆண்டவரே, ஒரு ஏசி கார் கொடுங்க ஆண்டவரே, ஒரு நல்ல லக்ஸரி எல்லாம் போற மாதிரி நானும் அந்த உலகத்தை அனுபவிக்கணும் போனோம். கேட்டதே இல்லை ஸ்தோத்திரம். ஆனா எங்க பையன் சொல்லுவான், பெரியவன் இருக்கும்போது நல்ல அனுபவிக்கணும். இருக்குது ஏன் இதெல்லாம் வச்சுக்கிறீங்க, வித்துட்டு என்ன பண்ணலாம், நல்ல ஒரு வீடை கட்டணும், நல்ல கார் வாங்கணும், நம்ம இந்த உலகத்தில் சந்தோஷமா இருக்கணும். யார் கூட்டு போகணும், கால சம்ப சாண்டோடு வருகை சிறப்பு அவருடைய டெஸ்ட். ஆனா என்னுடைய விருப்பம் என்னன்னா, இன்னும் ஒரு பத்து பேர் சூழ்ச்சி சொல்ல முடியாது. நான் இருக்கிற இந்த காலத்துல எப்படியாவது இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல முடியாது, சொல்ல முடியுமா? அது ஒவ்வொருத்தருடைய காரியங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுக்கு உகந்த காரியங்களையே சிந்திக்கும். ஆமா, நம்முடைய விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாமே அப்படிதான் இருக்கணும், தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கணும். ஸ்தோத்திரம். நம்மை ஆண்டவருக்கு கண்களை, நம்முடைய கண்கள் உங்கள் கண்ணு மட்டும் முதல்ல கத்து கொடுத்துட்டீங்களா, அருமையான நம்ம கண்களை கத்தருக்கு ஒப்பு கொடுக்கும். நீங்க பார்க்கறது எல்லாமே கத்தருக்கு ஏற்றவிதமா பார்க்கணும். இல்லையா? கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தோன்றும். அன்பானவர்களே, தாவீது ஒரு விதமா பார்ப்பான், சவுல் ஒரு விதமா பார்ப்பான். இல்லையா? எது நடக்கிறது இப்பொழுது? தாவீதை அவருடைய தகப்பனார் சொல்றாரு, அண்ணன் எப்படி இருக்கிறான்னு போய் பார்த்துட்டோம், அப்படி கொஞ்சம் பாலடி இந்த பால் கட்டி இந்த பயிறு வர்த்த பயிர் அந்த இதெல்லாம் கொடுத்து போய் பார்த்துட்டு வந்துடு. ஸ்தோத்திரம். அங்கே நமக்கு தெரிந்தபடி கோலி என்ன பண்ணுறான், வந்து சமதான் இஸ்ரவேல் தேவனை நிந்திக்கிறான். ஸ்தோத்திரம். எல்லாரும் அங்கே பார்க்குறாங்க, சவுல் கோலி எப்படி பார்க்குறான், அவன் ஒரு உயரமான மனிதனாக, ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக, ஒரு பெரிய லேங்கரனுடைய படைசல் அந்த இதை போல ஒரு பெரிய ஒரு ஈட்டியை வைத்திருக்கிறவனாக, அவன் முழுக்க தலைசீரா போட்டவனாக, அவன் சிறு வயது முதல் யுத்த பயிற்சி பெற்றவனாக சவுல் இல்லையா? ஆமா, தாவீது கேக்குறான், இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரை கொள்ளுகிறவனுக்கு என்ன கிடைக்கும் சொல்றாங்க, இதெல்லாம் கிடைக்கும் சொல்றாங்க, நிறைய வெகுமதி எல்லாம் கிடைக்கும், ராஜாவுடைய மகளை கூட கொடுப்பாரு எல்லாம் சொல்றாரு. தோத்திரம். அவனை கொண்டாந்துட்டா ராஜா கிட்ட விட்டான். அவன் அண்ணன் என்ன சொல்றான், பாரு நீ இருந்து சின்ன பையனா இருக்கிற உனக்கு எவ்வளவு இருமா போய் நீங்க வந்து கொஞ்சம் ஆடுகளை, ஆமா யாரோட வசமா கட்டிட்டு வந்துட்டு வனாந்திரத்துல உன்னுடைய காரியம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன்னு சொல்றான். இவன் யாரோட விட்டுருக்கான்னு போய் கேட்கறான். அப்புறம் இப்ப எங்க போயிட்டாரு, ராஜா கிட்ட போயிட்டான். ராஜா கேட்கிறார், நீங்க யாரு? ஈசா எங்க குமார். சரி, என்னப்பா நீ சின்னவனா இருக்கிற, நீ எப்படி அவங்களுக்கு எதுவும் பண்ணுவியா? அவன் சொல்றான், ஸ்தோத்திரம், அவன் பார்வை பாரு 36 வசனம், 1 சாமுவேல் 17 36 வசனம் வாசிங்க. அந்த சிங்கத்தையும் கரடியையும் அவர்கள் ஒன்றா
இல்லாதவன் நல்ல யோசிக்கிறேன் என்ன சொல்ல தெரியுமா சிங்கத்தை போல அல்ல கரணியை போல அல்ல செத்த சிங்கத்தை போல ஆமே நான் சொல்றத பாருங்க சிங்கத்தை போல அல்ல கரணி போல அல்ல இந்த பெலிஸ்தியன் அவன் யாரு செத்து போன அந்த சிங்கத்தை போல அந்த சிங்கத்தை கரணியை நான் கொன்றேன் அவைகளையும் கொன்றேன் போல செத்து போன சிங்கம் வேதம் சொல்லுகிறது செத்த சிங்கத்தை பார்க்கிறோம் உயிர் உள்ள நாய் வாசி நல்லா புரிஞ்சுங்க நாய் கூட உயிரை வைக்கிறத அந்த சிங்கத்தை என்ன நினைக்கல நாயின்னு கூட நினைக்கல செத்த சிங்கத்தை விட உயிர் உள்ள நாய் அது வாசி அது செத்த சிங்கம் அந்த பெலிஸ்தன் இருக்கிறானே விருத்த சேதனம் இல்லாத அவன் எனக்கு முன்னால ஒரு செத்த சிங்கத்தை போல இருக்கிறான் நீங்க சொல்ல முடியுமா உங்க பார்வை அவன் பார்வையில அந்த பெலிஸ்தியன் பெருசா உயரமா அப்படியே ஈட்டி பெரிய பட்டையை வச்சு கேடையத்தை வச்சு அது இல்ல செத்த சிங்கம் நீ யாரே செத்த சிங்கம் நீ எனக்கு முன்னாடி செத்த சிங்கம் நீ பெரிய ஒரு போர் வீரனா இருக்கலாம் படை தலைவனா இருக்கலாம் பராக்கிரமசாலியா இருக்கலாம் என் பார்வையில நீ செத்து போன சிங்கம் உன்னை நாயோட நான் மதிக்கல சாத்தானை உங்கள் காலில் நசுக்குவார் நீங்க விட்டு கொடுங்க
मरणत्तुक्कु अधिकारियान पिशाचानवरे तम्मुडैय मरणत्तिनाले
அந்த தேவன் ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க சொல்லிட்டான். ஆனா காலை விதப்பட்ட ஜனங்களை
அமர்த்தி நம்ம இப்பயே போய் பண்ணலாம் அவர்களை ஜெயிக்கலாம். ஆமென். அன்பான தேவ ஜனங்களே, காலையனுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது. காலையனுடைய பார்வை தேவனை பிரியப்படுத்துகிறதாக மகிமைப்படுத்துகிறதாக இருக்கிறது. கர்த்தர் கொடுக்கணும் சொல்றாரல்ல, காலையனும் அந்த ஓர் தேசத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுக்கணும்னு சொன்னாரா இல்லையா? அப்ப கொடுக்கறா கொடுப்பாரா இல்ல அவங்க கையில உள்ள ஒப்புறா? புத்தி இல்லாத ஜனங்கள் கர்த்தர் சொல்லிட்டாரு. எவ்வளவு அற்புதங்கள் இந்த ஜனங்கள் கண்டாரு. வனாந்தரத்துல அவர் பாதரட்ச தேயிலே அவர் வஸ்திரம் படைச்சாங்கல்ல இல்லையா? ஆமா, அவங்களுக்கு வானத்திலிருந்து மன்னாமை கொடுக்கிறார். நல்லா சாப்பிடுறாங்க, போகும் எல்லா காரியங்களும் அவருக்கு நடக்கிறது. ஆனா இன்னும் தேவனை அவர் விசுவாசிக்கிறார். தேவனை விசுவாசிக்கிற பரீட்சை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆமா, தேவனை பரீட்சை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். கோபம் கூட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். சொல்றது இப்பயும் என்ன பண்ணலாம் நம்ம அவர்களை? சரி, 31 வாசிக்கலாம். அவர் சொல்றாரு, அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்த்து நம்மளே கூடாது. அவங்களை எதிர்த்து நீங்க கூடாது. கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிகளை போலவும் அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம். அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரர்களுக்குள்ளே நாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தி பரப்ப செய்தார்கள். துர்செய்தி பரவ செய்தார்கள். நல்ல கவனிங்க. காலையில் சொல்றாரு, இப்பயே போய் நம்ம ஜெயிக்கலன்றாரு. மற்றவன் கூட போன என்ன சொல்றான்? அது நல்ல தேசம்தான், ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள் நம்மளோட பேச இருக்கிறாங்க. அங்க யார் இருந்தது? ராட்சத பெரியவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால நம்ம வெட்டி கருவியில போல இருக்கிறோம். நான் இன்னும் பார்த்தேன், எனக்கு தெரிஞ்ச வெட்டி கருவி மாதிரி நானே இருக்கிறேன். அவங்களுக்கும் அப்படி இவருக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு இன்னைக்கு நிறைய கற்பனை பண்ணி கடவுளான் அவனுக்கு இவங்க வெட்டி கருவி போல இருந்தது. அவனுக்கு அவனுக்கு தெரிஞ்சது இவங்க எப்படி இல்லையா? அதாவது என்ன காரணம்? இவனே இவனுக்கு கண்ணியை வைத்துக் கொள்கிறான். இவனே இவனுக்கு தோல்வியை உண்டாக்கிக் கொள்கிறான். இவன் ஜெயத்தை யோசிக்கல, அவனுடைய பார்வை அவனை இவனுக்கு பெருசா காண்பிக்கிறது. ஒரு ராட்சதனை போல காண்பிக்கிறது, பெரிய ஆட்களை போல காண்பிக்கிறது. அவன் பெரிய ஆளான், இவன் வெட்டுக்கலையா? இப்ப எந்த அளவுக்கு இவனுடைய பயம் பாருங்க. அப்ப இவ்வளவு காலமும் தேவனுடைய வல்லமையை இவர்கள் அனுபவித்தது, ருசி பார்த்தது என்ன? நம்மளே நம்ம கேட்போமே, இவ்வளவு நாளும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரு, நடத்திருக்கிறாரு, நமக்கு அற்புதங்களை செய்திருக்கிறாரு, நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் என்ன? நீங்களும் நானும் வெட்டுக்கிளி சொல்லுவோம், ஆண்டவர் நடத்தினாரு இல்லையே? தேவனுடைய எவ்வளவு பெரிய ஆலோசிச்சிருக்கிறாரு. எப்படி குமாரனாகி காலேபும்
நாங்கள் போய் சுத்தி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் மகா நல்ல தேசம் ஆமென் ஆமென் தேவப்பிள்ளைகளே நாங்கள் போய் சுத்தி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் ஆமென் இவங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பாரா அந்த வெட்டினியை கொடுப்பாரா அதுதான் வெட்டினி ஃபுல்லா உனக்கு வந்து யோசிச்சேன்
அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன்.